வெல்கம் டு வெல்லிங்கம் பாலகிருஷ்ணன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வைஷ்ணவி மாதா டெம்பிள் தான் பார்க்க போகிற லைவாக. அதுக்கு மூலம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோ மிஸ் பண்ணாதீங்க, கடைசியாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வைஷ்ணவி மாதா டெம்பிள், குல்மார்க், சோனாமார்க், டால் லேக், ஸோ இதில் இருக்க மேலே ரோப்கார், பகல்கம், இந்த மாதிரியான எக்கச்சக்கமான ஏரியா இருக்குது. பார்த்தீங்கன்னா அதில் வந்து நம்ம ட்ரெயினில் வந்து சாதாரணமாக திருநெல்வேலியிலேருந்து பார்த்திங்கன்னா டெய் வாரத்துக்கு ஒருக்க ட்ரெயின் இருக்குது. இந்த ட்ரெயினோடைய ஃபேர் பார்த்திங்கன்னா போகிறதுக்கு 1000 ரூபீஸ், வர்றதுக்கு 1000 ரூபீஸ், அப்புறம் அந்த அங்கே இருக்கிற எங்கெங்கே இடம்லாம் இருக்கோ அதெல்லாம் சுற்றி பார்க்கறதுக்கு நம்ம தகுந்தப்பட ஒரு 3000 ரூபீஸ் வச்சுட்டு தான் வந்து காஷ்மீருக்கு விட்டு வந்துடலாம். பார்த்திங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து காஷ்மீருக்குள்ளே என்ட்ரு ஆகிறோம். என்ட்ராகும் பார்த்திங்கன்னா வந்து ஆர்ச் இருக்குது. ஸோ மலையை குறைஞ்சி தான் அந்த ரோட்லாம் போட்டுருக்காங்க. இது வந்து மோடி அவங்க தான், பிரதமர் மோடி அவங்க தான் வந்து இனாக்ரேஷன் பண்ணி வச்சுருக்கிறாங்க. போயிட்டுருக்கோம், தொடர்ந்து போயிட்டுருக்கோம். பார்த்திங்கன்னா வந்து அங்கே லெஃப்ட்டில் ரைட்டெலாம் பார்த்திங்கன்னா வண்டி போயிட்டுருக்குது. ஸோ உள்ளே வந்து நிறைய வந்து லைட்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இப்போ டனல் வந்து நம்ம வந்து கடந்துட்டோம். கடந்த அப்புறம் மட்டும் பார்த்திங்கன்னா செகண்ட்லேயும் வந்து ஒரு டனல் வருது. ஸோ பார்த்திங்கன்னா ஒரு காருக்கு பின்னால் போயிட்டுருக்குறோம். அந்த காரு ஸ்பீடாக போயிட்டுருக்குது, அந்த நல்ல வெளிச்சம் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா ஓவர்டேக் பண்ணி போயிட்டுருக்குறோம். அடுத்து பார்த்திங்கன்னா டனல்லேருந்து வெளியே வந்துட்டோம். ஸோ அப்படி போயிட்டுருக்கும்போது பார்த்திங்கன்னா வந்து அது முடிஞ்சிருச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம அந்த லேக் வியூ பார்க்க போகிறோம். பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா போட்டிங் போகலாம். ஸோ அந்தளவு இருக்குது. ஸோ வந்து இங்கே எப்போ பார்த்திங்கன்னா வந்து மேக்ஸிமம் குளிர்ந்து தான் இருக்கும் ஏரியா. அதாவது பார்த்திங்கன்னா சீசன் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிசம்பர் மாதம் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. இதான் பார்த்திங்கன்னா டால் லேக்கு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா வந்து மற்ற வந்து பனியாக பனி உறைஞ்சி தான் இருக்கும். ஸோ வந்து நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம நடந்து கூட வர முடியாது அந்தளவு இருக்கும். பார்த்திங்கன்னா வந்து அது இயற்கை எரில் கொஞ்சம் மாதிரி வந்து ரொம்ப ரம்மியமாக இருக்குது. ஸோ ஆட்கள்லாம் பார்க்க முடியுது, இதுமாதிரி ஹார்ஸ்லாம் வந்து சைடில் நடந்து போகுது பார்க்க முடியுது. பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் வந்து ஸ்னோஃபால்ஸ் இருக்குது. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நிறைய ஏரியா அப்படி தான் இருக்கும், ரொம்ப காமாக இருக்கும். அதாம வந்து அங்கங்கே பார்த்திங்கன்னா தண்ணி இருந்துகிட்டே இருக்கும், ரொம்ப ஜில்லுன் இருக்கும். நான் சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்னோஃபால் வந்து தெரியுது நமக்கு. ஸோ இதுதான் வந்து மலையில் இருக்க ஸ்னோஃபால்ஸு. ஸோ இது வந்து ரொம்ப பார்த்திங்கன்னா காஷ்மீர் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்னு சொல்லணும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம லேக்குள்ளே வரோம். பார்த்திங்கன்னா போட்டிங்கு. ஸோ போட்டிங் போகும் பார்த்திங்கன்னா வந்து ரெண்டு பக்கமும் கடைகள் இருக்கும். இது வந்து ரொம்ப ஜில்லுனாக இருக்கும். கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து அதுக்குண்டான கவரிங் போட்டு தான் போகணும். அதாவது தலையில் வந்து பார்த்திங்கன்னா மஃப்ளர் எல்லாமே போட்டு தான் போகணும். ஸோ அந்த இடத்துல அந்தளவு பார்த்திங்கன்னா பனி இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா ஒரு கடை பார்க்க முடியுது. ஸோ இது வந்து வந்து படத்தில் பார்த்த மாதிரி இருக்குது, ஆனால் நிஜமாகவே வந்து இந்த ஏரியா அப்படி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து ஏதாவது தேவைனா வந்து அந்த இடத்துல வந்து லைட்டாக போட்டை வந்து நிறுத்தி வச்சுட்டு நம்மளுக்கு தேவையான பொருள் வேணால் வாங்கிக்கலாம். பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பக்கத்துலேயும் வந்து ஒரு சின்ன படகு போயிட்டுருக்குது. ரொம்ப வந்து ரம்மியமாக இருக்கும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து நம்ம சொர்க்கமே என்றாலும் நம்ம ஊரில் நம்ம பாட்டு பாடுவோம், அந்த ஃபீலை வந்து இங்கே வந்து நம்ம வந்து உணரலாம். அந்தளவு பார்த்திங்கன்னா வந்து சூப்பர் கிளைமேட்டாக இருக்கும். ஸோ வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு டைமாவது இங்கே போய் பார்க்கக்கூடிய முக்கியமான இடம் இது. ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன படகு வருது. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா கடைகள் இருக்குது. நான் சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா அவங்க போட்டை வந்து ஓரம் கட்டிகிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தேவையான பொருள் வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து இங்கே வந்து நம்ம போகலாம். ஆனால் வந்து நம்ம வந்து சீசன் பார்த்துட்டு தான் போகணும், எல்லா நேரமும் போக முடியாது. ஸோ எல்லா நேரமும் இதை வந்து ஓப்பன் இருக்காது. மேக்ஸிமம் வந்து கிளைமேட் இங்கே வந்து அப்பப்போ வந்து டிஃபராக வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா வந்து இங்கே வந்து மேக்ஸிமம் வந்து இங்கே வந்து எப்படின்னா அந்த இயற்கையை வந்து நம்ம வந்து ரசிக்க கொண்டு தான் மேக்ஸிமம் வருவாங்க. அந்தளவு பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப இதாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா ரோப்கார் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்திங்கன்னா தெரியுது இதில் ரோப்கார் பாருங்கள் மேலே போயிட்டுருக்குது. ஸோ இது வந்து பயணம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு எண்ட்லேருந்து நூறு ரெண்டுக்கு போகுது, அதான் பார்க்குறோம். அப்படி போகும்போது பார்த்திங்கன்னா அந்த எண்டில் வந்து இப்போ போயிட்டு ஸோ போயிட்டு அது அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணுவாங்கன்னா வந்து டவுன் பண்ணுவாங்க. டவுன் பண்ணக்கப்புறமேட்டு பாருங்கள் டவுன் பண்ணுறேன். இப்போ எல்லோரும் பார்த்திங்கன்னா இறங்கிடுவாங்க, ஆட்கள்லாம் இதில் இருக்க ஆட்கள்லாம் இறங்கிடுவாங்க. பார்த்திங்கன்னா இப்போ வந்து இறங்கிட்டாங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா வந்து இன்னும் ரோப் கார் வந்து ஆப்போசிட்டில் போகுது. ஸோ இந்த மாதிரியாக ரோப் கார் வரும் போகும். ஸோ நம்மளுக்கு வந்து அது தேவையான நம்ம வந்து போய் பார்த்து போய்க்கலாம். ஏன்னா அது வந்து சார்ஜஸ் வந்து டிபெண்ட்ஸ்அப்பான அது ரைடர்ஸ் பொறுத்து வந்து கேட்பாங்க. ஸோ நம்ம போய் பார்த்துட்டு நம்ம இதை என்ஜாய் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா ஸ்னோஃபால் தெரியுது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து நேச்சுரலாகவே எடுத்தது. ஸோ இது பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது பார்த்திங்கன்னா படத்தில் பார்க்க மாதிரியே நிஜமாகவே இருக்குது. ஸோ இப்படி தான் நிஜமாகவே காஷ்மீர் இருக்கும். காஷ்மீருடைய கிளைமேட் அப்படி தான் இருக்கும். கண்டிப்பாக நம்ம வந்து இந்த ஸ்வெட்டர்லாம் போடாமல் போனோம்னா கண்டிப்பாக நம்ம கண்டிப்பாக குளிரில் உறைஞ்சி போயிடுவோம். அப்படி தான் இருக்கும். மேக்ஸிமம் அங்கே இருக்கிறவங்களே பார்த்திங்கன்னா வந்து ஸ்வெட்டர் போட்டிருப்பாங்க. இது ஃபுல்லாக வந்து பனி படர்ந்துருக்குது.
இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த நான் சொன்ன மாதிரி அந்த கிளைமேட்டில் தான் இருக்கும். மற்ற நேரத்தில் பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாக வந்து பனி படர்ந்து இருக்கும். மற்ற நேரத்தில் பார்த்திங்கன்னா சில சமயம் பச்சை பசேல்னு இருக்கும். இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வந்து ஹார்ஸ் ரைடிங் போகிறாங்க. ஹார்ஸ் ரைடிங் போகும்போது பார்த்திங்கன்னா வந்து எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா அந்த இதெல்லாம் பார்க்க முடியுது, ஸ்னோஃபால்ஸ் எல்லாமே பார்க்க முடியுது. ஆனால் வந்து இது வந்து சின்ன சில சமயம் சின்ன சின்ன இடமாக இருக்கும், சின்ன சின்ன லானாக இருக்கும். நமக்கே வந்து குதிரையில் போகும்போது தான் பயமாக இருக்கும், விழுந்துருமோன்னு. மேக்ஸிமம் வந்து போல்டாக இருக்கிறவங்க மனதைரியம் உள்ளவங்க தான் மட்டும்தான் வந்து இந்த குதிரையில் போக முடியும். ஸோ குதிரையில் பார்க்கும்போது வியூஸ்லாம் பார்க்க முடியுது. பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வந்து பனிகள் அப்படியே உறைஞ்சி போயிருக்குது. ஏன்னா இதில் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் வர குதிரைகள்லாம் வந்து விழுந்து விழுந்துட்டு எந்திக்கிது பாருங்க. ஏன்னா வந்து அதுங்களால் என்ன ஆகுதுன்னா வந்து அந்த பனியை ஒத்துக்க முடியல. அதனால் வந்து எல்லா குதிரைகளும் வந்து கீழே விழுந்துருது. ஸோ விழுந்த குதிரைகள்லாம் எந்திக்க கொஞ்சம் கஷ்டமாகும். ஏன்னா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்தளவு இங்கே பனி இருக்குது. இந்த அனுபவம் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் மற்றொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். உங்களிருந்து வீடு பெறுது உங்கள் நண்பன் வேணுங்க பாலாசன். தேங்க்யூ, ஹேட்ஸ் ஆஃப்.